பிள்ளைக்கு ختனா செய்தல், பிள்ளைக்கு முடியெடுத்தல், பிள்ளைக்காக அகீகா கொடுத்தல், இவ்வாறு சில விடயங்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. அதிலே வருகிறது, அல் குலாமு முர்தஹினுன் பி அகீகத்தின் துத்பஹு அன்ஹு யௌம அஸ்ஸாபி வயுஸம்மா வயுஹலக் ரௌஸுஹு. இது புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தொட்டும் ஏழாம் நாள் அறுக்கப்படக்கூடிய ஆட்டுக்கு அகீகாவிற்கு அடமானமாகும். மேலும் குழந்தைக்கு பெயர் வைக்கப்படும், அதன் தலை சிரைக்கப்படும். இவ்வாறு ஹதீஸிலே வந்திருக்கிறது. இங்கே மூன்று விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று அகீகா, இரண்டாவது பெயர் வைத்தல், மூன்றாவது முடியெடுத்தல். இந்த மூன்றும் ஏழாம் நாளில் செய்யப்பட வேண்டியது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்காகும். இதிலே அகீகா என்பது வேற சில ஹதீஸ்களில் அது செய்யப்பட வேண்டிய முறை சம்பந்தமாக வருகிறது. அதாவது மால் குலாமி அகீகத்து ஃபஹ்ரீகு அன்ஹு தமன். குழந்தைக்கு அகீகா இருக்கின்றது, எனவே அதற்காக இரத்தத்தை நீங்கள் ஓட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் சொல்கிறது. அகீகா என்றால் ஆடு அறுக்கப்படும். அதனை நபிகளாருடைய மனைவி அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலேயும் மற்றும் வேறு சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களிலேயும் வருகின்றது. அனில் குலாமி ஷாத்தானி வானில் ஜாரியத்தி ஷாத்து. ஒரு பையன் பிறந்திருந்தால் அதற்காக இரண்டு ஆடு அறுக்கப்படும், ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் ஒரு ஆடு அறுக்கப்படும் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது முஸ்னத் அஹமதிலே வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இதே மாதிரியாக உம்மு குர்சா அல் காபியா என்ற பெண்மணி அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே லா யவுருக்கும் ஜுக்ரானன் குன்ன ஔ இனாசன். மேலதிகமாக இன்னொரு செய்தி சேர்த்து வருகிறது. அந்த ஆடுகள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வருகின்றது. சகோதரிகளே, உலகியாவிற்காக அறுக்கப்படக்கூடிய ஆட்டிற்குத்தான் வயதல்லைகள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் பிள்ளை பிறந்தால் ஏழாம் நாள் அறுக்கப்படக்கூடிய ஆட்டுக்கு எந்த விதமான வயதல்லையும் சொல்லப்படவில்லை. எனவே வயதல்லை சொல்லப்படாத வேளையில் அந்த ஆடை நாங்கள் ஒரு நிறைவான ஆடாக காண்கின்ற போது அறுத்துக் கொள்ளலாம். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த அடிப்படையில் அந்த பிள்ளைக்காக அந்த இரத்தம் அன்று ஓட்டப்படும். இந்த ஹதீஸிலே பாவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அடமானம் என்ற ஒரு வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிள்ளை அல்லாஹ்விடத்தில் அடமானமாக வைக்கப்பட்ட மாதிரியும் நாம் ஆடை அறுத்து கொடுத்து அந்த அடமானத்தை மீட்டு பெற வேண்டிய கடமைப்பாடு பெற்றோர்கள் மீது உள்ள மாதிரியாகவும் இங்கே வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான வேளையில் நாம் இந்த அடமானத்தை மீட்டி எடுப்பது நமக்கு கடமையாக இருக்கின்றது. அடமானம் என்பது என்ன? நாம் யாரிடமிருந்து ஒரு கடனாக ஒரு பொருளை வாங்கினால் அதற்கு பகரமாக அந்த கடனை திருப்பி கொடுக்கும் வரை நம்பிக்கைக்காக ஒரு அடமானத்தாக ஒன்றை வைக்கிறோம். இதற்குத்தான் அடகு என்று சொல்வோம். எனவே கடனுடைய ஸ்தானத்திலே இந்த ஹதீஸில் பாவிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. அகீகாவோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸிலே மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸின் பிரகாரம் இதை சிலர் அறிஞர்கள் இவ்வாறு பிள்ளை பிறந்தால் அகீகா கொடுப்பது கட்டாய கடமை என்று வலியுறுத்தினார்கள். என்றாலும் இதைவிட தரம் குறைந்த இன்னொரு ஹதீஸிலே விரும்பியவர் அவர் யார் அகீகாக்க விரும்புகிறாரோ அவர் அறுக்கட்டும் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் சிலர் அதை கொஞ்சம் கட்டாயம் அல்ல, மிக முக்கியமான விடயம் என்று சொல்கிறார்கள். என்றாலும் எம்முடைய ஆய்வில்
அந்த அறிவிப்பாளர் வரிசையில் சொல்லப்பட்டதை விட இது மிகவும் வலுவாக இருப்பதால் இதை ஒரு நபிகளார் வலியுறுத்திய ஒரு நபி வழியாக கண்டு இதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். இங்கே சிலர் கேட்பார்கள், ஆடு இல்லை என்றால் அல்லது ஆடு அறுத்து போதாதென்றால் மாடு அறுத்து கொடுக்க இயலாதா என்று கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இங்கே செயல் அடிப்படையிலும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் பிறந்ததற்காக ஆடை அறுத்து கொடுத்தார்கள். சொல்லளவிலும் ரசூலுல்லாஹ் ஆடறுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். எனவே சொல்லும் செயலும் இவ்வாறு இருக்கின்ற போது ஆடைத்தான் அறுத்து கொடுக்க வேண்டும். நாம் அறுக்கிறதை அது போதாது என்று காண்கிற போது விரும்பினால் இன்னும் நாங்கள் தர்மமாக எத்தனையும் அறுக்கலாம். இதிலே அறுத்து கொடுப்பதா ஏழைகளுக்கு கொடுப்பதா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அறுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படவில்லை. அறுக்கலாம், அவர் சாப்பிடலாம், விரும்பினால் கொடுக்கலாம், அவர் எதுவும் செய்யலாம். அறுத்து ரத்தம் ஓட்டுவதுதான் அங்கே மார்க்கமாக்கப்பட்ட விடயமாகும். அதனை அறுத்து அதனுடைய எலும்பை முறிக்காமல் முழுசாக போட்டு அதனுடன் சீனியையும் இனிப்பு பதார்த்தத்தையும் போட்டு சமைத்து சமையலாக கொடுக்க வேண்டும் என்பது அது இஸ்லாத்தில் நுழைவிக்கப்பட்ட தனி மனித கருத்தாகும். அதற்கு ஆதாரம் இல்லை. அது ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை அல்ல. அது சிலர் சொன்ன செய்திகள். அது நபி வழி அல்ல. எனவே இரத்தத்தை ஓட்டுவதே அன்று நாம் செய்ய வேண்டியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்கப்பட்ட போது முஸ்னத் இஸாக் இப்னு ராகவேயிலே இந்த செய்தி வருகிறது. நாங்கள் ஒட்டகத்தை அறுத்து கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள். பல பிள்ளைகளுக்காகவோ அல்ல ஒரு பிள்ளைகளுக்காக. அதற்காக அவர்கள் சொன்ன பதில், மஆதல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றுவானாக, அல்லாஹ் காப்பாற்றுவானாக, நபிகளாரிலே உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா என்று கேட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடென்று சொன்ன போது நாம் ஆட்டுடன் கொள்ள வேண்டும். உதுகியா இருக்கின்றன. இந்த உதுகியாவிலே மாடறுத்து கொடுக்கலாம், ஆடறுத்து கொடுக்கலாம், ஒரு ஒட்டகம் அறுத்து கொடுக்கலாம். நாம் என்ன செய்யறோம்? ஆடறுப்பதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கு 10,000 ரூபாய் போகுது என்றால் ஒரு 100 கோழியை 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி உலுகியா என்ற பெயரில் கொடுத்தால் உலுகியாவாக சேருமா? சேர மாட்டார். ஏன்? உலுகியா என்பது அது நடிகளானால் ஆடு என்று சொல்லப்பட்டது, மாடு என்று சொல்லப்பட்டது, ஒட்டகம் என்று சொல்லப்பட்டது. எனவே கோழி, முயல், புறா சேராது பெருமதி கூடினாலும். இவ்வாறு அகீகாவிலும் ஆடு மட்டும்தான் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது இங்கே சொல்லப்பட்டது 7ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாள் என்றால் 7ஆம் நாள் தான் அறுத்து கொடுப்பது. 12ஆம் நாளிலே அறுத்து கொடுப்பது, 12ஆம் நாளிலே பெயர் வைப்பது அல்லது 12ஆம் நாளிலே முடியறக்குவது என்பதெல்லாம் நபிகளார் காட்டாத எங்களுடைய சமுதாயத்தில் உள் நுழைவிக்கப்பட்ட ஒரு பிழையான ஒரு அறிவீனமான ஒரு காரியமாகும். நபிகளாரின் வார்த்தையை மிஞ்சுகின்ற ஒரு செயலாக ஆகிவிடும். எனவே 12ஆம் நாளுக்கு அங்கே சம்பந்தம் கிடையாது. இதேவேளை சில ஆதாரம் அற்ற பலகீனமான ஹதீஸ்களிலே 7 தவறினால் 7, 14, 21 ஒத்தப்பட்ட நாளைகளில் அறுத்து கொடுக்கலாம் என்று வருகிறது. அதுவும் ஆதாரமற்ற பலகீனமான செய்தியாகும். எனவே ஆதாரபூர்வமாக வரக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் 7ஆம் நாள் அறுத்து கொடுப்பேன். இப்போது ஒரு கேள்வி வரும், 7ஆம் நாள் எனக்கு வாய்ப்பில்லை, நான் என்ன செய்ய என்று கேட்பார்கள். அதாவது இவருக்கு அன்று அந்த ஆடை வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் ஒருவருக்கு 7ஆம் நாள் எடுக்க வேண்டிய அடமான பொருளை 7ஆம் நாள் எடுக்க தவறிவிட்டால் 8ஆம் நாள் எடுப்பதில்லையா, 9ஆம் நாள் எடுப்பதில்லையா? அப்படித்தானே கடனை அவர்கள் திருப்பி எடுக்கிறார்கள். 7ஆம் நாள் அடமானத்தை நான் எடுக்கவில்லை, அதனால் அந்த அடமானத்தை மீட்க தேவையில்லை என்று ஒரு சட்டம் இல்லை. கடனுடைய அடிப்படையில் வந்ததால் குறிப்பிட்ட திகதியில் அதை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் 8ஓ 9ஓ அவர் தனக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்திலே அந்த வார்த்தை பாதிக்கப்பட்டிருப்பதால் 7ஐ நாங்கள் மிஞ்ச விடாமல் இருக்க வேண்டும். ஒரு கடனுடைய ஸ்தானத்தில் நாம் அதனை கையாள வேண்டும்.
தற்செயலாக தவறிவிடுகின்ற போது எட்டோ ஒன்பதோ செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். சிலர் கேட்பார்கள், எனது மனைவி பிள்ளை கிடைத்து இன்று ஏழாம் நாளாக இருக்கிறது, மனைவியும் பிள்ளையும் எங்கே இருக்கின்றது? ஹாஸ்பிட்டலிலே இருக்கின்றது. இந்த வேளையில் நான் என்ன செய்ய என்று கணவன் கேட்பார். பிள்ளையை அறுப்பதில்லையே, ஆடைத்தான் அறுப்பது. எனவே ஆடை அறுப்பது வீட்டிலே தாராளமாக அறுத்து விடலாம். அந்த ஆட்டை வச்சு மனைவி சாப்பிட வேண்டும் என்று சமைத்துக் கொண்டு போய் மனைவிக்கு ஹாஸ்பிட்டலிலே கொடு. அவை சாப்பிட வேண்டும் என்பது கடமை அல்ல. ஏழாம் நாள் ஆடை அறுப்பது, ஏழாம் நாள் குடியிறக்குவது. பிள்ளை இல்லை ஹாஸ்பிட்டலே அல்லது ஐசியூல பிள்ளை இருக்கிறது, முடியறக்க முடியாதா? பிள்ளை வந்தது முடியறக்குவோம். அன்று எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து கொள்வோம். இவ்வாறு இந்த அகீக்காவுடைய விடயத்தை நாங்கள் புரிந்து செயற்பட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதில் உள்ள விடயம், இதில் இன்னொன்றும் நடைமுறையில் இருக்கிறது. பனிரெண்டாம் நாள் தவறினால் ஏழு நபிகளாடைய வழிமுறை இருக்க, சிலர் அக்கிகா கொடுக்கலையா என்று கேட்டால் நாற்பது இன்னும் பெறலை என்பார்கள். எங்களுக்கு நாற்பது என்று ஒரு சடங்கு ஒன்றை வைத்திருக்கிறார்கள். நாற்பது என்று ஒரு சடங்கு அக்கிகாவுக்கு சொல்லப்படவில்லை, அவ்வாறு மார்க்கத்தில் இல்லை. நாற்பதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் பின்னர் பார்ப்போம்.